வெல்கம் டு மம்சை கிச்சன். வெல்கம் டு மம்சை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, ரெண்டு ஆனியன், மூணு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வெங்காய பக்கோடாக்கு மாவு எப்படி பிசையலாம்னு பார்ப்போம். கடலை மாவு போட்டுக்கிறோம். கடலை மாவு போட்டிருப்போம். இப்போ இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம். பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். சூடு பண்ண எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். எப்படி பிசையலான்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுப்போம். எப்படி இருக்கலாம் பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போடுவோம். மிதமான தீயில் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுப்போம். இப்போ ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். இந்த மாதிரி ஆகவும் எடுக்கணும். டேஸ்டியான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. வாங்க சாப்பிடுவோம்.